ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டுறவுத்துறை வேலையாப்புக்கு வந்து எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்டுறவுத்துறை வேலையாப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப்டேட்டட் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு இரண்டு மாவட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் வந்து விட்டுட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் சில மாவட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய மாவட்டம் எது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு விவரங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்று கொண்டே அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைனா 10ஆம் வகுப்பு, அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு, இல்லை ஐடிஐ டிப்ளமோ, இல்லை எனி டிகிரி, ஓகேவா? இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களால் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களால் இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 25,000 அதிகமாக வந்து தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட நார்மல் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு 25,000 பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி வந்து கிரெடிட் ஆகிடும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது உங்களோட போக்குவரத்து செலவு, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட செலவு அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து செலவாக பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கான காசும் ஒரு 100ல இருந்து 150 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் 25,000 பார்த்திங்கன்னா சம்பளமாகவும் வந்து கிடைக்கும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது. ஸோ ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து கட்டணம் வந்து இலவசம் தான். அது மட்டும் இல்லாமல் எந்த வித எக்ஸாமும் கிடையாது செலெக்ஷன் பார்த்ததுக்கு. ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் த்ரூவாகவே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த இடத்துல அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது பல்வேறு விதமான ஜாப் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்டு கேட்பாங்க. நான் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுறேன், அதாவது அஃபிஷியல் அப்ளிகேஷன், ஓகேவா? நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் அழகாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களோட பேரை வந்து எழுதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதிடாதீங்க. உங்கள் பேர் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதையும் பார்த்தீங்கன்னா இன் பிளாக் லெட்டர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து இந்த இடத்துல எழுதக்கூடாது. இந்த எம்டி பாக்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் மேலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் மார்க் போடுங்க. இல்லை நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கனாலும் இந்த இடத்துல டிக் மார்க் போடுங்க. இல்லை அதையும் தவிர நான் வேறு ஏதாவது அதர் கேட்டகரிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த இடத்துல வந்து டிக் மார்க் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட்டா பர்த் வந்து இந்த இடத்துல உங்களோட டேட்டு, மந்த், இயர் அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூலை 1, 2019 படி உங்களுக்கு என்ன வயது அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. ஜூலை 1, ஓகேவா? 2019 உங்களோட அப்பாவோட பேர் எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தாலும் சரி, உங்களோட அப்பாவோட பேர் தான் நீங்கள் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு உங்களோட அம்மாவோட பேர் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா மேரீடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அன்மேரிட்னா இந்த இடத்துல வந்து டிக் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதாவது ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வைஃப் இருந்தாங்கன்னா உங்களோட வைஃபோட பேர் எழுதிக்கோங்க. இல்லை பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, உங்களோட ஹஸ்பண்டோட நேமை இனிஷியலோட வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வீடோ இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டிவ் வீடோ இல்லை அதர்ஸில் இருந்தாலும் சரி உங்களாலேயும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த பிறந்த இடத்தோட இதை வந்து, அதாவது இப்போ வேறு ஊரில் கூட இருக்கலாம் பட் உங்களோட பர்த் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வசிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஸ்டேட்டை வந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு எந்த மொழி தெரியும், அதாவது தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படின்றத வந்து உங்களோட மதர் டங் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு எதுவும் லாங்குவேஜ், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும்னா கூட பிரச்சனை கிடையாது. அதர்ஸ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் தான் இருப்பீங்க, மேக்ஸிமம் இதை பார்க்குற எல்லாமே இந்தியனில் தான் இருப்பீங்க. ஸோ இந்தியன் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மதம் என்னவோ அந்த மதத்தை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து எழுதிக்கணும், உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, உங்களோட வில்லேஜு, டிஸ்ட்ரிக், பின்கோடு அண்ட் ஸ்டேட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க பாக்ஸில் மட்டும் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, இப்போ ஸ்ட்ரீட்டாக அந்த இடத்துல ஸ்ட்ரீட் நேம் மட்டும்தான் எழுதணும், டோர் நம்பர்னால் இந்த இடத்துல உங்களோட டோர் நம்பர் மட்டும்தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அதாவது உங்களுக்கு கம்யூனிகேட் இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் இந்த இடத்துல வந்து எழுதணும். பெர்மனன்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஊரில் இருக்கும் தெரியுமா அட்ரஸ், அதான் பார்த்திங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதில் நீங்கள் சப் கேட்டகரிக்கில் வருவீங்களே அதோட நேமும் இந்த இடத்துல போட்டுட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஜாதி சான்றிதழ் சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும் தெரியுமா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர்,
நம்பர், அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூ அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா அந்த சான்றிதழில், ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்கினீங்களோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை 10th to 12th இன்கேஸ் நீங்கள் யூஜி பிஜி இல்லை வேறு எதுவும் அட்டானமிக்ஸில் படிச்சிருந்தா கூட அதோட இதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த இயர் படிச்சிங்க, எத்தனை மார்க்கு, என்ன கிரேட் அப்படின்றத உங்களுக்கு அதர்ஸில் எதுவும் தெரிஞ்சால் கூட எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபையர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் எந்த அளவுக்கு வந்து டைப் பண்ண தெரியும்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே லோவாக டைப் பண்ண தெரியும்னா நீங்கள் லோ அப்படின்றத வந்து டிக் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து நல்லாவே டிக் எழுதுவேன் அப்படின்னா ஹை அப்படின்றத வந்து டிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அது லேட்டாக நீங்கள் எஜுகேஷன் எதுவும் முடிச்சிருந்தால் கூட அதோட டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தமிழ்லேயும் மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து உங்களுக்கு எந்த அளவு டைப் பண்ண தெரியும் அப்படின்றத வந்து டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் ஹையராக இருக்கீங்களா, லோயராக இருக்கீங்களா, இல்லை இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்களா அப்படின்றது வந்து தமிழில் ஷார்ட் ஹேண்டும் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழில் இங்கிலீஷும் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரெசென்ட்டாக எதுவும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன கம்பெனி, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி, எந்த வருடத்துலேருந்து எப்போ வரைக்கும் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் மேலே கிரிமினல் கேஸு இல்லைனா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்லி உங்களை நிராகரிச்சிருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி கேசஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரையாரிட்டி டீட்டெயில் டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் டீட்டெயில் என்னென்ன அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே முடிச்சுட்டு உங்களோட டேட்டு அப்புறம் பிளேஸு இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் காப்பீஸ்லாம் இருக்கணும், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அனுப்புவீங்க இல்லையா, அதோட செல்ஃப் அட்டாஸ்ட் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் இது கூட சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல நீங்கள் ஒட்டியிருக்கணும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபர். இந்த பட்டியல் எழுத்தை பொறுத்த வரைக்கும் 159 வேகன்சி இருக்குது, பருவகால உதவரை பொறுத்த வரைக்கும் 189 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ ஓகேவா, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், N1 சச்சிதானந்தா மூப்பனார் ரோடு, தஞ்சாவூர், 613001 அப்படின்ட்டு இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 3/8/2007 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த பருவகால பட்டியல் எழுத்திற்கு யார் வேண்டாலும் அப்ளை பண்ணலாம், பட் பருவகால உதவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அப்புறம் எவ்வளோ சேலரி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட போக்குவரத்து செலவு, இந்த ஜாப்புக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக இருக்கீங்க, இல்லை தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த ஜாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.